பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப நீ வரப்போறியா இல்லையா மூர்த்தி? கயல், எனக்கு இங்க நிக்கவே கடுப்பா இருக்கு. நீ அம்மாவை கூட்டிட்டு வா, நான் கிளம்புறேன். போயிட்டாளா? ஒழியட்டும். பயங்கரி, பத்ரகாளி, திரிசூலி, காட்டுக்காளி. ஏங்க, என்னங்க இது? சந்திரமுகி பங்களா மாதிரியே இருக்கு. இங்க எதுக்குங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க? பாம்பு கடிச்சதுக்கு ஏதாச்சும் மந்திரிச்சு கிந்திரிச்சு விட போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல விடுது. கடைசி காலத்துல என்ன கதற விட்ட அந்த கயல் குடும்பம் வேரோட சாயணும். மீள முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஆப்பா வைக்கணும். ஆப்பா? என்ன ஆப்பு? ஓம் பத்ரகாளி. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, ரொம்ப வருஷமா என் தம்பி குடும்பத்தை வேரோட சாய்க்கணும்னு தவம் இருக்கேன். எல்லார் கண்ணிலையும் விளக்கெண்ணை ஊத்துற எனக்கு என் தம்பி குடும்பத்தை நாசமாக்கவே முடியல. அங்க கயல்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கனவுலையும் நல்லதுன்னு ஒன்னு நடந்துடவே கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் அவளை அசைச்சு பார்க்கணும்னு ராத்திரி பகலா தூங்காம நானும் என்னென்னவோ சதி செஞ்சேன். ஆனா அதுக்கெல்லாம் அவ அசர்ற மாதிரி தெரியல. வெக்கத்தை விட்டு சொல்றேன், அவளை என் காலடியில விழ வைக்கணும்னு நினைச்சு நான் தான் ஐயா நெட்டாந்தரையா நடு ரோட்ல அவ காலில் விழுந்தேன். அந்த அவமானத்தை என்னால தாங்கவே முடியல. கேவலம் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தோத்து நிக்கிறமேன்னு எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. அதான் கடைசி நம்பிக்கையா நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அந்த கயலுக்கும் எழிலுங்கிற பையனுக்கும் கல்யாணமே நடக்க கூடாது. அந்த குடும்பம் இருக்கிற இடம் தெரியாம அழியணும். காப்பாத்துங்க பெரியப்பான்னு என் தம்பி குடும்பம் என் காலை பிடிச்சு கதறணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். பண்ணிடலாம் ஐயா. அதை எடு. சரிங்க ஐயா. என்னங்க ஐயா? ஓம் காளி நீலி சூலி பயான பயங்கர். ஓம் வைசிய 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 வைசிய. ஓம் காளி நீலி சூலி பயான பயங்கர். ஓம் பத்ரகாளி காட்டுக்காளி. ஓம் காளி நீலி சூலி வைஷ 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 வைஷ. இந்த என்னங்க வாங்கிக்க. திறந்து பாரு. இரு வடிவு. என்னங்க ஐயா நீங்க என் புருஷன் புலம்பல் தாங்காம மை டப்பாவை போய் நீட்டுறீங்க? நீங்க இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் புருஷனுக்கு கண்மை வச்சுக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அப்படி வச்சாலுமே இந்த மூஞ்சிக்கு நல்லாவா இருக்கும்? இது ஒண்ணும் புருஷனுக்கு கிடையாது. கயல் ஒரு பொண்ணு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணோட நெத்தியில அவளுக்கே தெரியாம இந்த மைய வச்சிருங்க. அப்படி வச்சிட்டீங்கன்னா அவளுக்கு அந்த பையன் கூட கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? இது என் காணி மேல சத்தியம். அட பாவி, கயல் குடும்பத்தை காணாம பண்றேன்னு கடைசியில எங்களையே
எங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிட்டியடா. உன்னை என்ன பண்றது? நான் போட்ட மேக்கப்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. பணம் பணம்னு மாந்திரிகம் பண்ணல, எனக்கு கெட்டவங்க அழியணும். இத மட்டும் கையல் நெத்தில வைங்க. ஒத்துமையா இருக்கிற குடும்பம் திக்கு திசை ஏதும் தெரியாம பிரிஞ்சு போயிடும். வாழ்வா சாவான்னு அந்த பொண்ணோட தாயி தன்னோட கடைசி காலத்துல துடுதுடிச்சு செத்துருவா. ஐயோ தெய்வமே, நீங்க சொல்றத கேக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் புல்ல இருக்குதே. இந்த மையாவ நெத்தியில என்ன, அவளை நிக்க வச்சு அவ உடம்பு பூரா பூசி விட்டுற. என்னங்க, வாங்க வாங்க போலாம், வாங்க. பணம் பணம் போயிட்டு வாங்க. தேங்க்யூ சாமி. தேங்க்யூ. என்ன இது, இங்கதானே கையிலோட ஜாதகத்தை வச்சோம், எங்க போயிருக்கோம்? ஆனந்தி, என்ன பண்ற? உன் அத்தை படிக்கத்தானே சொன்னாங்க. இப்ப பாரு அத்தை. விளையாடலாமா? எனக்கு ரெண்டு நிமிஷம்.